అంతా మాదిగా ఉంది. సెట్టింగ్ మాదిరి బాగా ఉంది. భగవాన్ జ్ఞానం అందులో సాంగ్ వంద ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டுருக்கோம் நாங்கள் பார்க்க வந்தப்ப இந்த பால்கார் சாலை இந்த மோகன் பால்கார் சாலை மோகன் சாலை இந்த கிரியமரம் இதெல்லாம் வந்து நாங்கள் தங்கியிருக்கோம் இதெல்லாம் தங்கியிருக்கோம் இந்த கிணத்துல போர் கிணத்துல வந்து மோட்டர் போடுவாங்க தொட்டியில் குளிப்போம் இப்போ சாமி சொல்லுவாங்க ஏன்னா இது என்ன சாதாரண தண்ணி நினைச்சாடாங்க இது வந்து கங்கை யமுனை சரஸ்வதி இதெல்லாம் அங்கே போனால் கூட தண்ணி கிடைக்காத அதெல்லாம் கலந்த புண்ணியந்தான் இது அப்படின்னு சொல்லுவாங்க சாமி அவ்வளோ புண்ணிய தீர்த்தம் இதில் இருக்குது ஆனால் தண்ணி உப்பு ஓர்ப்பாக இருந்துச்சு ஒரு காலத்தில் இப்போ பார்த்தா தண்ணி அதெல்லாம் மாறி நல்ல தண்ணி அது கங்கா தண்ணியாக மாறி கும்பிட்டுருக்கு இந்த காலத்தில் பார்த்தா இந்த மாதிரி தண்ணியே சாமி மாற்றிருக்காரு அது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய அனுபவங்கள் இருக்குது அதாவது எப்படின்னு கேட்டாக்கா புத்தர் காலத்தில் ஒரு சின்ன ஒரு கிளாஸ் பேக்கை நான் சொல்கிறேன் ஒரு 600-650 வருஷத்துக்கு முன்னாடி புத்தர் வாழ்ந்த காலத்தில் ஒரு அம்மாவுடைய குழந்தை இறந்து போச்சு இறந்து போனோடனே அந்த அம்மா வந்து குழந்தை இறந்து போச்சு நீங்கள் எப்படியா காப்பாற்றணும் சாமி அப்படின்னு சொல்லி புத்தர்கிட்ட போய் கேட்குது கேட்ட உடனே அவர் சொல்கிறார் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் குழந்தையை காப்பாற்றிடலாம் இவன் கவலைப்படாமல் தைரியமாக இருந்தால் குழந்தையை காப்பாற்றலாம் ஆனால் நான் சொல்கிற ஒரே ஒரு பொருளை மட்டும் வாங்கிட்டுனாக்கா இந்த குழந்தைய நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் புத்தர் என்ன வேணும்னு சொல்லுங்கள் சாமி உடனே போய் வாங்கிட்டு வரேன் சாமி அப்படின்னு சொல்லுது ஒன்றும் இல்லை கொஞ்சோண்டு கடுகு மட்டும் நீ கொண்டு வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்து நான் போய் நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரு கடுகா சொல்லுங்கள் உடனே வாங்கிட்டு நீ கூட போகுது இருமா நான் சொல்லுங்கண்ணா சொல்கிற மாதிரி நீ கேட்டு வாங்கிட்டு அப்படிங்கிறாரு என்ன அப்படின்னு உதாரணமா ஒரு வீட்டுக்கு போங்க எந்த வீட்டுக்குள்ளே போய் வாங்கிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் வாங்கிட்டு வர கடுகு கேட்குறதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் எந்த காரியம் நடந்த பெரிய காரியம் நடந்திருக்கூடாது அதாவது பெரிய காரியம்னாக்கா என்னென்னு கேட்டால் பெரிய கரை நின்று கேட்டாக்க அந்த வீட்டில் இது வரைக்கும் எந்த யாரும் இறந்துருக்கக்கூடாது யாரும் இறக்காத ஒரு வீட்டில் நீங்கள் கொஞ்சம் கடு வாங்கிட்டு வரணும் அதைத்தான் பெரிய காரியம்னு உங்கள்கிட்ட சொல்கிறேண்ணா அந்த வீட்டில் பெரிய காரியம் நடக்காத வீட்டில் கொஞ்சம் கடு வாங்கிட்டாங்க அப்படின்னா சரி செய்யணும் அந்த அம்மா பதட்டத்தில் சரி நான் உடனே போய் வாங்கிட்டு வர சாமின்னு சொல்லி வேகமாக ஓடுது ஓடி ஒவ்வொரு வீடாக இப்போ கேட்குது அம்மா கொஞ்சம் கடு கொடுங்குது எதுக்கு அந்த மாதிரி என் பையனுக்கு பயிற்சி நான் கடு கொண்டு வந்து கொடுத்தா புத்தர் காப்பாற்றுறேங்கிறாரு நீங்கள் கொஞ்சம் கடுவு உடனே அந்த அம்மா எடுக்க போகிற நேரத்தில் அம்மா ஒரு நிமிஷம் இருங்க இது வரைக்கும் உங்கள் வீட்டில் எதுவும் பெரிய காரியம் நடந்திருக்கா பெரிய காரியம் நடந்திருந்தாக்கா எனக்கு வேண்டாம் பெரிய காரியம் நடக்கலைன்னா தாங்க சொல்லு என்னம்மா சரி அப்படின்னா எங்கள் தாத்தா எங்கள் முப்பாட்டை இவங்கெல்லாம் காரியம் நடந்திருக்குது ஆனால் நாங்கள் எப்படி தர முடியப்போன்னு சரி வேண்டாம் வேறு வீட்டுக்கு போய் அடுத்த வீட்டுக்கு போகுது இப்படி ஒவ்வொரு வீடாக அந்த அம்மா கிட்டத்தட்ட ஒரு 100 வீடு பக்கமாக கேட்டு பார்க்குது ஆனால் எந்த வீட்லேயுமே பெரிய காரியம் இது வரைக்கும் நடக்காமல் இல்லை எல்லா வீட்லேயும் பெரிய காரியம் நடந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்துக்கு வரும்போது அந்த அம்மாவே அசந்து போய் சலைச்சு போய் கொண்டு வந்து சாமி எந்த வீட்லேயுமே பெரிய நடக்காமல் இல்லை சாமி எல்லா வீட்லேயுமே பெரிய நடந்திருக்குங்கிறாங்க பெரிய காரியம் நடக்காத வீடு எதுவுமே இல்லை நான் என்ன சரி என் பிள்ளைய எப்படியா காப்பாற்றணும் அப்படின்னோடனே நான் வந்து உங்கள் காப்பாற்றுறதுக்கு பிரச்சனை இல்லைம்மா இது இயற்கை இந்த இயற்கைக்கு புறம்பான ஒரு புறமான இந்த இது இயற்கை இதை வந்து நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் போய் அந்த கடுவை சொன்னேன் இது இயற்கையை வந்து ஒன்றும் மாற்ற முடியாது ஆனால் இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் நீ புரிஞ்சுக்கிட்ட பரவாயில்ல அப்படின்னோடனே சரி இப்போ ஒன்றும் பண்ண முடியாது பரவாயில்லம்மா நீ புரிஞ்சுக்கிட்டல இந்த இயற்கைங்கிறத நீ மூலம் உணரணும் இதை நீ உணர்ந்தினாலே போதும் அப்படின்னோடனே சாமி எனக்கு மனசுக்கு சங்கடமாக இருக்குண்ணே இந்த சங்கடத்தை போக்குறதுக்கு நீ தியானம் பண்ணு யோகா பண்ணு இதில் உன் மன ஆறுதல் கிடைக்கும் அதுக்கப்புறம் சங்கடம் தீர்ந்துடும் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லி அந்த அம்மாவை வந்து மன ஆறுதல் பண்ணி அந்த அம்மா சாந்தி படுத்துறாங்க மன அமைதி கிடச்சிருக்கு அந்த அம்மாவும் குறைவியாக வந்துடுறாங்க அது ஆனால் இது நான் எதுக்காக உங்களுக்கு சொல்ல வந்தேன்னாக்க இப்போ இந்த கணக்கம்பட்டியில் ஒரு சத்குரு சச்சிதானந்த சத்குரு சுவாமி பழனிசாமி சுவாமியில் இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல நான் ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி கேள்விப்பட்டேங்க வந்தேன் நான் சாமியை பார்த்து பார்த்து போயிட்டுருக்கேன் அங்கே ஒரு நண்பர் உடுவன்குறிச்சியிலேருந்து மஞ்சவெட்டி மஞ்சள் சேலை கட்டிட்டு வர்றாங்க மஞ்சவெட்டி குரூப்புன்னு அவங்க சொல்லுவாங்க அவங்க இங்கே வந்து போயிட்டு இருந்தாங்க அப்போ கண்ணன்கிற ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒரு என் நண்பர் அவர் அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன் சாமி இருக்க முடியும் சாமி ஜோதியாக இருக்கு முன்னாடி சாமி ஜோதியாக இருக்குன்னா நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் என்ன சொன்னார்னா என்னால் நம்பவே முடியல அவ்வளோ ஒரு பெரிய அதிசயமான அற்புதம் விஷயத்து சொன்னார் என்னன்னு கேட்டேன்
ஒரு அம்மாவுக்கு வந்து மூளைக்காய்ச்சல் வந்து அந்த அம்மா இறந்து போயிருச்சுன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு. மூளைக்காய்ச்சல் அந்த அம்மா இறந்து போச்சு, டாக்டர் இறந்து போச்சு, நீங்கள் வீட்டுக்கு தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. தூக்கிட்டு போனோன்னா இவங்க போயிருக்கான், 10 பேர் போயிருக்காங்க அந்த சாமியோட பக்தர், அந்த மஞ்சட்டி குரூப்லாம் போயிருக்காங்க. அவங்க கூட அதிர்ச்சி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த அந்த குழுவில் உள்ள தலைமையாக உள்ளவர் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாமிகிட்ட போக ஒரு கார் எடுத்தா அப்படின்னோடனே ஒரு அம்பாஸ்டர் கார் எடுத்தாந்து அந்த அம்மா நடுவில் உட்கார வச்சு ரெண்டு பக்கம் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கிட்டாங்க. அணைச்சி உட்காந்துக்கிட்டு 4 பேர் மொத்தம் வந்து சாமியோட வீட்டில் அந்த அம்மா இறக்கி படுக்க போட்டு எல்லாரும் போனோம்மா அங்கிட்டிருந்து போய் உட்காந்துட்டாங்க. சாமி வீட்டில் நடந்துக்கிட்டே இருந்திருக்காங்க, நடந்துக்கிட்டு வெளியில் இருந்த அம்மா படுத்திருந்தேன் பார்த்துட்டு என்ன இப்படி நடந்துகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு மறைஞ்சு உட்காந்துருந்துருக்காங்க. வெளியில் வந்து பார்த்துருக்காங்க, வெளியே வந்து பார்த்ததுக்கப்புறமா வெளியே வந்து பார்த்தவங்க தான் என்ன இப்படி படுத்துருக்கேன் சாமியை பார்த்துக்கிட்டே நடந்துக்கிட்டே வந்திருக்காரு. நடந்துகிட்டு இருக்கும்போது ஏன்டா அப்படி பட்டினா அப்படி கொள்றிய, ஏதாவது போய் சாப்பிடாங்கடா அப்படின்ட்டுருக்க. காலையில் பத்து போனோம்னு இருக்க முடியாது, போய் இட்லி எடுத்துருக்கேன், இட்லி எடுத்து கொடுத்தோடனே எல்லாம் பத்தாது, நீ சாப்பாடு ஆகிட்ட அப்போ அப்படின்ட்டுருக்க, போய் சாப்பாடு எடுத்துருக்கேன் அப்படின்னு சாப்பாடு எடுத்தார். அப்புறமா சாப்பாடு எடுத்து வச்சுட்டாங்க கிளம்பாட்டில், சாமி நடந்துக்கிட்டே இருக்கான். நடந்து கிட்டுட்டு வந்து மண்டையில் 3 தட்டு குச்சி வச்சுருப்பாங்க எப்போவுமே, குச்சி வச்சு மண்டையில் 3 தட்டு தட்டிட்டு எந்திரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அம்மா எந்திரி ஜங்குன்னு உட்காந்துருக்கா அப்படி சாப்பிடுன்ட்டுருக்காங்க. அந்த அம்மா எங்கள் எந்திரிச்சு உட்காந்து பொட்டத்தை பிரித்து கம்ம கம்முன்னு சாப்பிட்ருக்கேன். சாப்பிட்ட உடனே இவங்க எல்லாருக்கும் ஆச்சரியமாக போச்சு, சரி சரி நீ வீட்டுக்கு போ அப்படின்னு வீட்டுக்கு போ அப்படின்னோடனே அதுக்கப்புறமா அவங்க காரில் வந்தவங்க எல்லாருமே இந்த அம்மா கூட்ட வண்டியில் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. இது மாதிரி நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னாக்க, புத்தர் காலத்திலே வந்து புத்தர் வந்து ஒரு உயிரை வந்து உயிர்ப்பிக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் இயற்கைக்கு அந்த இயற்கைன்னு சொல்லி அவர் வந்து அந்த புத்தமாக துறவி ஆகிட்டாங்க. ஆனால் 650 வருஷத்துக்கு முன்னாடி நடக்காத காரியத்தை கணக்கமிட்டி சாமி இறந்து போன ஒரு அம்மாவை உயிர்ப்பிச்சிருக்காங்கிறது ஒரு அற்புதம். இது மாதிரியான அற்புதமான விஷயங்கள்லாம் வந்து சத்குரு சாமி நிறையா பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் நிறைய பதிவுகள் இருக்குது, மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க, எங்கெங்கேயும் வெளிநாடுகள்லேருந்துலாம் தீராத வியாதியெல்லாம் தீர்த்துருக்காங்க. வந்து சாமி வந்து ஜோதியாருக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன். ஆனால் ஜோதியானுக்கு அப்புறம் நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்த பதிவில் வந்து உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் நான் பகிர்ந்துக்கிறேன். சத்குருவே சரணம், சச்சிதானந்தம் வாழ்க வாழ்க, சத்குருநாதர் வாழ்க வாழ்க, பகவான் ஞானவர்கள் திருவடிகளிலேயே சரணம்.